இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ் டூ த்ரீ. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து பிரைஸ் போலில் ஒவ்வொரு வாரமும் ரூபாய் 80 லட்சத்தை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். சாரி, யார் ஃபர்ஸ்ட் கேப்பீங்க? இப்போலாம் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா கேட்டுருவோம். முன்னாடி நிறைய நான் கேட்பேன். நம்ம ஆடு கேட்ட போது சொல்லுவார், இதை பண்ணிடுவோண்ணா அப்படின்னா, என்னால் நீங்கள் பண்ணிடுறீங்க சார், நான் நீங்கள் அப்படி அப்படியே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளவர் உட்காரவே மாட்டார், அப்படியே போயிட்டே இருப்பார். கொஞ்சம் நீங்கள் உட்காருங்க சார், கொஞ்சம் இல்லை இல்லை நான் உட்காந்தா எனக்கு வந்து அந்த சூடு போயிடும். இப்போ அந்த இதில் அந்த எனர்ஜியிலே அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். விஜய் சார் வந்து அது ஆக்சுவலாக அது விஜய் சார், அதுதான் விஜய் சார். அவங்க எப்பவுமே அப்படிதான் ரொம்ப ஹாப்பி, லைவ்னஸ் நிறைய இருக்கணும் அவங்களுக்கு, அந்த இருக்கும் க்யூட்னஸ் இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது கற்றுக்கிட்டே இருப்பாங்க சார். ஓகேவா 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 கரெக்டாக ஒரு ஒன் மோர் கேட்குறது நம்ம 10 வாட்டி யோசிப்போம், அவர் கண்டுபிடிச்சிருவார். ஒன் மோர் வேணும்னு நினைக்கிறல்ல, பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அதே ரிலிஜனுங்க, அவங்க லிவிங் ரிலிஜன். அனைவருக்கும் இந்த விஜயனிக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் செகண்ட் ஷோல நம்ம கூட ஷோபி மாஸ்டர், லலிதா ஷோபி மாஸ்டர், எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நல்லா இருக்கும். தலைவரோட தர்பார் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டா இருக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஆஃப்டர் வந்து எந்திரனுக்கு எந்திரன் லிங்கால அந்த மோனா மோனா சாங்க் அப்புறம் நான் பண்ணுறேன் ரொம்ப நாள் கழிச்சு அவர் பார்த்தோடனே உடனே சார் கேட்டது வந்து நம்ம ரொம்ப அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறோம், நடுவில் நடுவில் பேட்டை நான் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பண்ணும்போது ரொம்ப நாள் கழிச்சார், எப்படி இருக்கீங்க, நல்லாக்கலாமா சார், நல்லா நல்லா இருக்க நல்லா இருக்க சொன்னவொடனே அப்போ சொன்னார், நம்ம ஆடு கேட்டும் போது சொல்லுவார், இதை நான் பண்ணிடுவேண்ணா அப்படின்னா, என்னால் இப்படி இருக்கு அப்படியா அப்படின்னு சொன்னேன் சார், நீங்கள் பண்ணிடுறீங்க சார், நான் நீங்கள் அப்படி அப்படியா அப்படி அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லுவேன் சார், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளவர் எப்போவுமே அவர் எப்படி நான் அவர்கிட்ட நம்ம மூமெண்ட் கொடுக்கும்போது உட்காரவே மாட்டார், நான் சொல்லிட்டு உட்காந்துருவேன் அப்படியே உட்கா நான் நான் சொல்லிட்டு வந்துடுவேன் சார், இதுதான் சார் பண்ண போகிறோன்னு சொல்லி காமிச்சு வந்துடுவேன். அவர் அப்படியே உட்காந்துட்டு நீ அப்படியே போயிட்டே இருப்பார். அவர் வந்து என்ன சார் சார் கொஞ்சம் நீங்கள் உட்காருங்க சார், கொஞ்சம் இல்லை இல்லை நான் உட்காந்தா எனக்கு வந்து அந்த சூடு போயிடும். இப்போ அந்த அந்த இதில் அந்த எனர்ஜியிலே அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். அதை என்ன பண்ணுவார், அந்த ஷார்ட் எடுக்கிற வரைக்கும் உட்காரலாம் இல்லை உட்கார மாட்டார், அப்படியே அந்த சூடை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். அப்படியே வச்சுக்கிட்டு இப்படி அப்படி என்ன சொல்கிறது சுற்றிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு 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 இதிலே இருப்பார். நான் சொன்னேன் உட்கார சார் கொஞ்சம் உட்காருங்க சார், இல்லை 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 நான் உட்காந்தா தான் எனக்கு நான் சொன்னேன் இல்லை சார் டயர்டாயிருப்பீங்க, இல்லை இல்லை நான் உட்காந்தா தான் டயர்டாயிருவேன், நான் நின் நான் நின்று நான் வந்து இது இந்த இந்த எனர்ஜியில் நான் இருந்தால் தான் பண்ணுவேன்னு சொல்லுவார். அவர் பண்ணார். இந்த சீக்வன்ஸ் பாருங்கள், உங்கள் ஆக்சுவலி அந்த ஒரு மாதிரி ட்வீட் பண்ணியிருப்பார், உங்களுக்கு ட்வீட் பண்ணார் இல்லையா, அந்த முருகதாஸ் சார் ட்வீட் பண்ணார், நானும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோடு வரும் சொல்லுவார். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர், அது டிஃப்ரெண்ட் ஜானர்னு சொல்ல முடியாது, பண்ணியிருக்காங்க. பட் இது இந்த சீக்வன்ஸில் ஒரு மாதிரி ஒரு ஒரு மாஸ் இது அது வந்து ஆக்சுவலாக அந்த அதில் வந்தது வந்து அது அது சீனு அது அது அந்த ஃபஸ்ட் லுக் வந்தது சீனு அது அது சாங் கிடையாது. பட்டு நீங்கள் பாருங்களேன் அதுக்கான ஈக்குவல் இது வந்து நான் வெயிட்டிங் வெயிட்டிங் அது நான் நான் இப்போ சொல்ல முடியாது, அதனால் அந்த டைமில் பார்த்தா நம்புறோம் அது நம்ம எடுத்துதான் மாஸ்டருக்கு இங்கே வர சொல்லுமான்னு வருது. இல்லை இல்லை ஆனால் வேணாம், நிஜமாக அவர் சொன்ன விஷயம் ரொம்பவும் உண்மை. ரஜினி சாரோட ஒர்க் பண்ணும்போது வந்து ஏன்னா மூணா மூணா சாங் வந்து நானும் கூட ஒர்க் பண்ண இருந்தேன். ஸோ ரொம்ப வந்து எப்படின்னா அவர்கிட்ட வந்து அது கற்றுக்கிட்டே இருப்பாங்க சார், ஓகேவா 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 கரெக்டாக கரெக்டாக என்ன போட கரெக்டாக பண்ணுமா, இல்லை ஒரு ஒன் மோர் கேட்குறது நம்ம 10 வாட்டி யோசிப்போம் அவர் கண்டுபிடிச்சிருவார். ஒன் மோர் வேணும்னு நினைக்கிறல்ல, பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம். நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஐயோ நம்ம கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த கஷ்டத்தெலாம் நினைக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு எவ்வளோ பெரியவங்க அவங்கள அவங்ககிட்ட போய் கேட்குறதே நமக்கு நம்ம பக்கத்தில் நிற்கிறதே நம்ம பெரிய விஷயம். எத்தனை பேர் சாரை மீ பார்க்குறதுக்கு முடியுமா அப்படின்னு எத்தனை பேர் எவ்வளோ மக்கள் காத்திருக்காங்க. ஸோ பக்கத்தில் நின்று நம்ம வேலை செய்யணுன்ற போது அதை விட நமக்கு வேறு என்ன வேணும், இது போதுமே பெரிய விஷயம். அண்ட் இப்போ பேசும்போது கூட எல்லாருக்குமே நான் பார்த்துருக்கேன், தலைவர் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்கிட்டையும் நான் வந்துட்டு பேசும்போது தலைவர் மாதிரியே பேசி காமிப்பாங்க, அவங்க ஒரு நன்மையை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் அவங்க பேசுறது அவர் ரசிப்பார், அது அது ஃபேஸில் பண்ணிங்க அதை கட் பண்ணி சார் ஃபேஸ் கட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதே ரிலிஜனுங்க, அவங்க லிவிங் லிஜெண்ட், லெஜெண்ட். அண்ட் உங்களோட ஃபேமிலி ஈவெண்ட்ஸும் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் ஆகட்டும், இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கிற லெஜெண்டரி பீப்புள் வந்து அட்டெண்ட் பண்ணுறாங்க, யூ ஆர் வெரி க்ளோஸ் வித் தோஸ் பீப்புள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கமல் சரோட ஒரு ஈவெண்ட் வந்து டாட்டரோட ஈவெண்ட் தான் வந்திருந்தாங்க இல்லையா, சாரை பார்க்குறதுக்கு வந்து கோடி கணக்கில் வந்து லட்சக்கணக்கில் வந்து மக்கள் வந்து அவரை பார்க்க முடியாதா அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து
நான் வீட்டில் தான் வச்சேன். நான் ஒன்றும் பெரிய ஹோட்டல்லையோ அதை வைக்கல, ஒரு 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 அப்பார்ட்மெண்ட் தான். அந்த டைம் நிறைய ஜனங்க இருப்பாங்கலாம் தெரியும். அங்கே வந்து அவரே வந்து நானே வரேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்தது அவர்கிட்ட சொல்லணும்னா நாங்கள் குழந்தைய கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுத்துட்டு அவருக்கு வந்து பேர் வைப்பார் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. வந்து கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் நினைக்கிறேன், ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பேர், அது வந்து பேர் என்கிட்ட வந்து எனக்கு சொன்னாங்க இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வந்து அந்த பேர் வைக்கிறதுக்கு. பேர் பார்த்திங்கன்னா கேள்விப்படுவேன், ஷமந்த கமணி, ஷமந்த கமணின்றது வச்சாங்க. அப்போ வந்து வந்து நான் கேட்டேன், அவரு டிஃப்ரெண்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு டக்குன்னு ஏதோ சொன்னீங்க சார், ஷமந்த கமணின்னு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. வச்சாச்சு, வச்சு முடித்த உடனே அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், அதாவது ஷமந்த கமணி. ஒரு அதுதான் அங்கே பாருங்கள் எப்படி அந்த ஷமந்த கமலில் ஷா, எந்த ஷா வரணும், அப்புறம் த தண்ணீர் வரும் த, அப்புறம் வந்து மா, எப்படி சவுண்டிங் கொடுங்க. இல்லாட்டி நம்ம வந்து நம்ம வேறு மாதிரி என்னது வேறு பேராக சொல்லிடக்கூடாது. நம்ம வந்து அதை சவுண்டிங் அது வரும்போது எப்படி உச்சரிக்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு எழுத்து எப்படி அதை சவுண்டிங் எப்படி வரும்ன்றதுக்காக ஒவ்வொன்றா அனுப்பிச்சு அதை வந்து அப்படி வரிசைப்படுத்த அனுப்புகிறேன். ஒரு பேருக்கு ஒரு எட்டு அந்த எழுத்துக்குள்ளே இத்தனை இத்தனை சவுண்டிங் எப்படி வரணுன்றது எனக்கு அனுப்பி வந்து மெசேஜ் பண்ண வந்து பார்த்தோன்னா ஐயப்பா என்னடான்னு சொல்லி இந்த பேருக்குள்ளே இவ்வளோ சவுண்டிங் இப்படி தான் கூப்பிடணும் அப்படின்றது வந்து சொன்னார். ஸோ இதெல்லாம் ஆண்டவரே அவ்வளோ எங்கள் மேலே ரொம்ப ஒரு பாசம், அவருக்கு ஒரு பாசம் என்னது இல்லாட்டி வீட்டுக்கு வர்றவங்க அவருக்கு நம்ம எங்கே கூப்பிட்டாலும் நான் போய் ஓடி இருக்க போகிறோம். பட் அந்த வந்து அவர் வந்து வந்ததெல்லாம் வந்து நாங்கள் வி ஆர் பிளெஸ்டு. அது அவர் கையில் வந்தது, அதுவும் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு என்னது ஒரு என்ன என்னோட என்னது மிகப்பெரிய ஃபேன் பாயா அது வந்து அவர் கையால் ஒரு கம்பேட்டிபிலிட்டி ரவுண்ட் ஒன்று வைக்க போறோம். உங்க ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்தால் நான் தான் லேசி. வீட்டில் ஹவுஸில் வந்து நான் பயங்கர லேசி. வீட்டுக்கு வந்து அப்படியே அந்த அந்த இதெல்லாம் எப்படி இறக்கி அப்படியே விட்டுருவோம். பட் இவங்க எப்பவுமே அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான், ஹூஸ் வர்ஸ்ட் அட் கீப்பிங் சர்ப்ரைசஸ்? நான் தான். நான் தான். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாஸ்டர் இப்போ நம்ம பிடிக்கிறோம் இதை எப்படி இப்போ மாட்டிக்கூடாது. என்னென்ன வாட் என்ன அவங்க ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு டால் கொடுத்தாங்க. ஒரு டால் வந்து எனக்கு தெரிஞ்ச நல்லா ஞாபகம் இருக்கு, ஆர்ச்சிஸ்ல வந்து ஒரு ஒரு டால் ஒன்று இருக்கும். அந்த டால் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, ஒரு ஒரு நல்லா நீளமா இருக்கும். கரெக்டாக தான் தெரியும் எனக்கு. இந்த முன்னாடி முன்னாடி ஒரு டைம்ல வந்து யாரு செல்ஃபி அடிக்ட்? செல்ஃபி அடிக்டா? செல்ஃபி அடிக்ட் சொல்ல முடியாது. ஆனால் ஃபோட்டோ எடுத்து, அதாவது நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி இப்படி குரூம் பண்ணி நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பேன், எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என் பொண்ணு வந்து ஒரு கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு கடத்தல, மம்மி போது மம்மி சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுவாங்க. அந்த எனக்கு என்ன அந்த மெமரிஸ் தான் மிஸ் பண்ணக்கூடாது, கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நினைப்பேன். அப்படி ஒரு நாள் லட்சக்கணக்கான ஃபோட்டோஸ் இருக்கு வீட்டில். சாரி யார் ஃபர்ஸ்ட் கேட்பீங்க? கிட்டத்தட்ட இப்போலாம் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக கேட்டுருவோம். முன்னாடி நிறைய நான் கேட்பேன், இல்லை இல்லை அது என்னன்னா சம்டைம்ஸ் வந்து அதை முடிச்சு அந்த சாப்டர் குடிச்சு க்ளோஸ் பண்ண, சாரி கேட்டால் முடிஞ்சு போச்சு. நம்ம போய் அதை க்ளோஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி சாரி அவர் கேட்டிருப்பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஈக்குவலாக சாரி கேட்க வேண்டியதெல்லாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அதுதான், யார் அதிகமாக சண்டை போடுவாங்க? சண்டை போடணும் கிடையாது, சம்டைம்ஸ் இவங்க வந்து கொஞ்சம் சில இதில் பிடிவாதான் நிற்பாங்க. அது வந்து எதுக்கு நிற்பேன்னு மட்டும் சொல்லிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், ஃபுட்டு ஒரு குவாலிட்டி இல்லை இந்த ஹோட்டல், நான் என்ன இப்போ இருக்குது அந்த குவாலிட்டி இல்லை, அந்த கொடுத்த காசுக்கு இல்லை வச்சுக்க நான் சொல்லுவேன். சரி இப்படி தான் இருக்குது, நம்ம என்ன நினைப்போம் இந்த இந்தமாரி இந்த ஹோட்டலில் வரக்கூடாது சரியாக பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் வச்சுங்களேன், இவங்க நான் அதோட விட்டுருவேன். இவங்க கூப்பிட்டு இது இது என்ன இது இது அப்படின்னு கேட்பாங்க. நான் விடுங்களேம்மா, நம்ம அடுத்த தான் வரவேன் அந்த ஹோட்டலுக்கு. அவங்க என் கொடுக்குற காசுக்கு என்ன இதை பண்ணுறீங்க? எல்லாரும் வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் வந்து சம்பளம் வாங்கணும் அப்படின்னா உங்கள் பாஸ் நல்லா இருக்கணும், அதுக்கு இந்த ஹோட்டல் நல்லா ரன் ஆகணும்.
ஹோட்டல்லாம் ரன் ஆகணும்னா வர கஸ்டமர்ஸ்க்கு ஃபுட்டு நல்லா சர்வ் பண்ணணும். இது இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்புறம் அந்த ஹோட்டலே மூடிடுவாங்க. அதை வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும் அந்த மாதிரி அதாவது மக்கள் யோசித்து யோசித்து பார்க்க அந்த பாஸ் இதெல்லாம் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி சும்மா உதாரணம் நம்மளால் முடிஞ்ச ஒரு கரப்ஷனை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான். ஹூ ஸோ ரொமான்டிக் உங்கள் ரெண்டு பேரில் யார் ரொம்ப ரொமான்டிக்? வெறும் கொஞ்சம் என்ன ஆக்சுவலி ஜென்ரலாகவே நான் வந்து கொஞ்சம் ஹோம் சிக்கு ஒர்க் பண்ணுவோம் பட் ஆனால் என்ன தெரியுமா ரொம்ப நாள் கண்டினியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹோம் சிக்கு வருதானே செய்யும் அது கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஐயோ நம்ம வீடு வீட்டுக்கு போ அப்படின்ற ஒன்று இருக்கும் சீரியஸ்னஸ் வரும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம் சீரியஸ்னஸ் நாட் அ ஜோக் லைஃப் இஸ் நாட் அ ஜோக் இல்லைங்களா ஸோ நான் கடவுள் கொடுத்துருக்க ஒரு ஒரு நாளுமே நம்ம எல்லாருமே ஒரு ட்ராவலர் தான் ட்ராவல் பண்ண வந்திருக்கோம் ஸோ அதை வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும் ட்ராவலிங் பிஃபோர் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ட்ராவலிங் சூப்பர் நம்ம தலைவர் லவ்வர் பாயா எப்படின்னு நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நானே அப்படி சொல்லுங்க சொல்லுங்க அப்படிலாம் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் அவர் அதான் சொன்னே நீங்க ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன எனக்கு வாங்கி கொடுத்தா நீங்க கேட்கல ஐஸ்கிரீம் மரிஷியஸ்ல பாருங்க மாஸ்டர் ஐஸ்கிரீம் சின்னதா ஒண்ணுதான் ஒரு சின்ன ஒரு செம்ம டேஸ்ட் அது இன்னும் அந்த டே ஃப்ளேவர் நான் மறக்கவே இல்லை மொரிஷியஸில் ஷூட் பண்ணோம் அப்போ அவர் எங்கேயோ போயிட்டு வந்தார் அப்போ இத்தனைக்கு நாங்கள் அப்போ லவ்லாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஷூட்டில் ஒர்க் பண்ணுறது கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் எல்லாமே அப்போ அப்போ வந்துட்டு போயிட்டு எனக்கு ஒன்று இல்லை இல்லை நம்ம வந்து நாங்களாம் வந்து பாய்ஸ் வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்து நாங்களாம் வந்து டெய்லி வந்து கடைக்கு போகிறதுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு கடைக்கு போவோம் வாக் பண்ணி போயிடுவோம் மொரிஷியஸ்லாம் அந்த கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியமாக இருக்கும் பட் இவங்க வந்து எங்கேயும் போக முடியாது ஷூட் முடிச்சு அப்படியே இருப்பாங்க நாங்கள் இப்போ கடைக்கு போகும்போது நான் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு அதுதான் சரியான நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அந்த டைமில் ஸோ மற்றபடி இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன் ரொம்ப அதாவது காயப்படுத்தக்கூடாது அப்படின்றத தெளிவாக இருப்பார் பட் அதே மாதிரி அவருக்கு தெரியாமல் அதை காயப்படுத்திட்டோமோன்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டி வந்துருச்சுன்னா அது இம்மீடியட்டாக அதுக்கு சொல்யூஷன் ஏதாச்சும் பண்ணுவார் ஏதாச்சும் ஷோபி மாஸ்டர் இது கோரியோகிராஃபி பண்ணதுலேயே உங்களோட ஃபேவரட்டான ஒரு கோரியோகிராஃபி எது ஒரு ஒரு பாட்டுமே வந்து ஒரு ஒரு இதுவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காது நாங்கள் வந்து மேபி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு காட் மேபி இதை கொடுத்தா இவங்க கரெக்டாக அதை செய்வாங்க அப்படின்னு நம்பி கொடுக்கறதுனால தான் அது அவரும் அது ஹார்ட் ஒர்க் போடுவார் ரொம்ப சாதாரணமாக வெட்ட மாட்டார் ஒரு பாட்டு வந்துருச்சுன்னா சரி ஷூட்டிங் தானே போகிறோம் அப்போ தானே அப்படின்னு எத்தனை ஷூட்டிங்கில் இருந்தாலுமே சரி அந்த பாட்டை கேட்டு அதுக்கான பிளானிங் உள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு கரெக்டாக தெரியும் நம்மளோட டெக்னீஷியன் தானே அவருடைய ஃபேஸ் ரீடிங் கரெக்டாக எனக்கு தெரியும் ஸோ அவர் பண்ண பாட்டில்ன்னு வந்துக்கிட்டே எனக்கு எல்லாமே ஒன்று ஒன்று பிடிக்கும் அது ரொம்ப கஷ்டமான பாட்டுன்னு சொல்லுவேன் ரிவர்ஸில் ஒரு சாங் எடுத்திருப்பாரு கமல் சாரோட நீலவானம் சாங் அந்த லிரிக்கோட சார் வந்து பாடியிருப்பாங்க ரிவர்ஸ்லேயே அதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக வந்து ஒரு கொரியோகிராஃபர் சேலஞ்சான ஒரு பாட்டு அது பண்ணுறதெல்லாம் அதே மாதிரி இன்னொரு சாங் வந்து அண்டார்டிகா என்ன ரொம்ப க்யூட்டாக இருக்கும் விஜய் சார் வந்து அது ஆக்சுவலாக அது விஜய் சார் அதுதான் விஜய் சார் அவங்க எப்பவுமே அப்படி தான் ரொம்ப ஹாப்பி லைவ்னஸ் நிறைய இருக்கணும் அவங்களுக்கு அந்த விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாமே பொருந்திருக்கும் அந்த பாட்டில் எல்லாமே இருக்கும் டான்ஸ் இருக்கும் ஆடி இருப்பாங்க எல்லாமே விஷயங்களும் இருக்கும் க்யூட்னஸ் இருக்கும் அது எல்லாமே இருக்கும் அந்த பாட்டு பிடிக்கும் அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய எல்லா பாட்டும் ஒன்றுன்னு அப்புறம் எனக்கு அந்த பக்கம் வந்த சாங் வந்து ஏர்போர்ட் சாங் ஏன்னா ஏர்போர்ட் ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப டாஸ்க்கான ஒரு இடம் அதில் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அந்த இடத்துல அவ்வளோ ஷார்ட் பீரியடில் அந்த டைமில் ஒரு புல் அவுட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஏர்போர்ட் லைவான லொக்கேஷன் அது எவ்வளோ பேர் பேசஞ்சர்ஸ் போகிற இடம் வர இடம் பெர்மிஷன் ரொம்ப கம்மி ஸோ அந்த இடத்துல அப்படி ஒரு சாங் வந்து அதான் டெக்னிக்கல் கஷ்டமான சாங்ஸ் எல்லாமே அவர் பண்ணதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பரவாயில்ல மாஸ்டர் நீங்க லிஸ்ட் எல்லாமே சொல்லிட்டீங்க போயிட்டே இருக்கு எனக்கு அதான் மாஸ்டர் உங்களுக்கு மேம் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கோரியோகிராஃபி அவங்க ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதாவது அது வந்து ஒரு ட்ரெயினில் இப்போ சொல்கிறேன் டான்ஸ் சாங் எடுக்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து தொம்பு தொம்பு ரெண்டு மூட்டி போட்டு எழுந்திருச்சு ஒரு ரெண்டு உருண்டு எழுந்துச்சுன்னா ஐயோ பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாருன்னு நம்ம நினச்சிருவாங்க உடனே நான் சொல்கிறது அது ரொம்ப ஈஸி அது வந்து ஈஸி பட் அது கிடையாது ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது
ப்ரெசன்டேஷன் நம்ம எப்படி பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறோம். இப்போ இவங்களோட ஃபஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா மரியாதை ராமண்ணா, ஒரு ட்ரெயினில் ஒரு சாங், ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு ஆக்சுவலி அவங்க லவ்வர்ஸ் கூட கிடையாது, பட் ஆனால் வந்து ரெண்டு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு மாதிரி அங்கே ஒரு சாங் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நீங்கள் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே மியூசிக்கலாக, மியூசிக் தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மாண்டேஜ் இது மாதிரி தான் இருக்கும், ஆனால் மாண்டேஜ் வந்து மியூசிக்கலாக இருக்கும். எப்படின்னா சின்ன சின்ன ஷார்ட்ஸு, எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அந்த ஒரு டிங்கடுங்கடு அப்படின்னா அந்த டிங்கடுங்க அந்த தண்ணி, அங்கே ஒரு சின்ன அந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த உதிரி அந்த ட்ராப்ஸ் வந்து அந்த விண்டோவில் இருக்கும், அது அப்படி அந்த அது அப்படி அப்படி அது அப்படி இந்த கையில் இப்படி தடவுவாங்க, அந்த மியூசிக் ஒவ்வொரு ட்ராப்பாக டக்கு டக்கு டக்கடக்கடங்க விழும். ஸோ இதெல்லாம் வந்து இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக, இது நீங்கள் சிம்பிளாக நினச்சிடலாம், ஆனால் அதுதான் ரொம்ப டஃப். முதல் சாங்கே ரொம்ப சேலஞ்சிங்கான சாங், அது ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த சாங் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேவரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரீச் ஆச்சா ஹிட் ஆச்சான்னு நான் சொல்ல வரல, அஸ் அ கிரியேட்டர் அது ரொம்ப கஷ்டம், அது டஃப். நல்லா கன்வே பண்ணுற விதம் என்னென்னா ஒரு ஒரு இது இருக்கும், ஒரு வில்லு பாட்டு சாங் வந்து உத்தம வில்லனில் வந்து கமல் சார் வச்சு இவங்க ஒரு சாங் வந்து இவங்க மாஸ்டர் பண்ணாங்க கமல் சார்து, அவருக்கு பண்ணுறது ரொம்ப கமல் சார் வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பேர் ஜீனியஸ்னு, அவரை நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் சொல்கிறது அவரை வந்து திருப்திப்படுத்துன்றது சாட்டிஸ்ஃபை பண்ண ரொம்ப பெரிய ஒரு நமக்கு சேலஞ்சு. அது வந்து அந்த டைமில் நான் இல்லை இவங்க இந்த அந்த சாங் பண்ணாங்க, கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு சாங் அந்த தந்தனத்துவம் என்று சொல்லி என் ஒரு இதில் வரும், ஒரு கதையோடு வரும், அதில் ஒரு கதை சொல்லணும், அந்த சாங் வந்து இவங்க சீக்வன்ஸ் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நான் சொல்ல சேலஞ்சிங், நிறைய பாட்டு இருக்கலாம் பட் ஆனால் அது சேலஞ்சிங்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சம்டைம்ஸ் அதெல்லாம் எடுக்கிறது கஷ்டம், ஒரு ஆஸ் அ டெக்னீஷியன் நமக்கு தெரியும் இது கஷ்டம். சில பேர் சிம்பிளாக இதனால் பாட்டு அப்படின்ட்டுருவாங்க, அதில் டான்ஸ் மாஸ்டர் தெரியவே மாட்டாங்க, நான் சொல்கிறது வேறு மாஸ்டர்ஸ் பண்ணுற பாட்டாகவே இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது டான்ஸே கிடையாது, இதில் ஒன்றுமே கிடையாது, சும்மா மூணு டேல டான்ஸ் மாஸ்டர் கிடையாது என்ன வேஸ்ட் அவர் என்ன பண்ணார் அப்படின்றாங்க, அதுதான் கஷ்டம். அதில் அவங்களுக்கு தெரியாது ப்ரெசன்டேஷன் என்ன, நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறீங்க, என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அதுன்றது தான் இம்பார்ட்டன்ஸ். கடைசியில் யோசித்து பார்த்தா 100 பாட்டு பார்க்கும்போது நம்ம பாட்டு தனியாக தெரியணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டான்ஸ் மாஸ்டர் எடுத்த மாதிரி தெரியாமல் காட்டுறது தான் வேலை தான், அதுதான் இன்னும் கஷ்டம். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும் டெஃபினட்டாக, குட்டி பாப்பாவும் வந்துட்டு இருக்காங்க அடுத்த கோரியோகிராஃபரா, சோ அவங்க டிசைன் பண்ணிட்டோம் மேபி அத லெட் ஹர் டிசைனர் ஓன்ட் அவங்க சூப்பர் சூப்பர் வாட் ஷீ வாண்ட் டு பீ. சோ थैंक यू மாஸ்டர், थैंक यू सो मच, थैंक यू, थैंक यू, வண்டர்ஃபுல் இன்டர்வியூ, ஹேட் எ கிரேட் டைம், थैंक यू, थैंक यू, थैंक यू सो मच, என்ஜாய்ட் அண்ட் थैंक यू सो मच, थैंक यू सो मच, थैंक यू सो मच. இந்த வீடியோவை வழங்குவோர் A23. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்கை கிளிக் செய்து பிரைஸ் பூலில் ஒவ்வொரு வாரமும் ₹80 லட்சத்தை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.